நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே பெய்த கனமழையால் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் தண்ணீரில் மூழ்கின வேதாரண்யத்தை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் ஏராளமான உப்பளங்கள் உள்ளன இங்கிருந்துதான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிக்கும் உப்பு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இதனிடையே அகஸ்தியன் பள்ளி கடிநெல் வயல் கோடிய காடு உள்ளிட்ட இடங்களில் நேற்று கனமழை பெய்தது இதனால் தாழ்வான இடங்களில் வெள்ள நீர் புகுந்தது இதில் சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதியில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதால் உப்பின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது